கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா, டிசம்பர் 6. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாழான பச்சனம் போல் இருக்கிறான். நீதிமொழிகள் 25:28. கிறிஸ்துவ ஜீவியத்தில் சுயநலம் என்ற சிந்தையை எதிர்த்து போராடுவது ஒரு பெரும் போராகும். தேவனுடைய வார்த்தையின்படி பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஏனெனில் தன் மனதை அடக்கி நான் என்ற சிந்தையை எதிர்த்து அனுதினமும் போர் புரிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இதன் மூலம் பாவத்தை எதிர்த்து நம் கண்களிலிருந்து மனமேற்றுமையும் கோபம், பகை, விரோதங்கள் முதலியவைகள் நம் இருதயத்தில் தோன்றாமல் இருக்க செய்யலாம். சகல பாவ சிந்தனைகளையும் நாம் எதிர்த்து போராடும்போது சகோதர சிநேகத்திலும் பிறனுக்கு உதவி செய்வதிலும் மற்றவர் பலவீனங்களில் உதவும் தயாராவோம். நீதிமொழிகள் 14:29.